கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 4 மாத காலங்களாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு கல்வியை வழங்குவது எப்படி என்று பல கேள்விகள் எழுந்து வந்தன. இந்நிலையில் பிஇ மற்றும் பிடெக் கல்லூரியில் பயின்று வரும் 2, 3 மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் 16 முதல் கல்லூரிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 30 முதல் ஆண்டிற்கான கலந்தாய்வு நடத்தி முடித்து செப்டம்பர் 15 முதல் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படுவது எப்பொழுது, பள்ளிகளை திறப்பது எப்போது என்ற அறிவிப்புகளும் வெகு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் ஏஐசிடிஇ 62 கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. அதன்படி என்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆகஸ்ட் 16 தொடங்கும் என்றும் ஏஐசிடிஇ அறிவித்தது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கான அங்கீகாரத்தை ஜூலை 15 வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கல்லூரி தேர்வுகளை நடத்துவது குறித்து ஆராய தமிழக அரசு குழு ஒன்றை நியமித்துள்ளது. உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உள்ளிட்ட 11 குழுவில் இடம்பெற்றுள்ளன. கொரோனா பொது முடக்கத்தால் தடை செய்யப்பட்ட செமஸ்டர் தேர்வுகளை நடத்துவது பற்றி இந்த குழு ஆராய உள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு வழிகாட்டுதலின்படி தேர்வுகளை நடத்துவது குறித்து இந்த குழுவினர் அரசுக்கு பரிந்துரை வழங்க உள்ளனர். இதனால் கல்லூரிகளுக்கு செமஸ்டர் தேர்வு எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெகு விரைவில் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.